உலக வெறிநோய் தினத்தை முன்னிட்டு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் தனது சொந்த வளர்ப்பு நாய்களை உரிமையாளர்கள் கொண்டு வந்து நாய்களுக்கு தடுப்பு ஊசி போட்டனர். வெறிநோய் என்பது ஒரு கொடிய வைரஸ் கிருமியினால் உண்டாகும் நோயாகும். இந்த நோய் உடலின் நரம்பு மண்டலத்தை தீவிரமாக பாதிப்பதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. நோய் தாக்கிய பின்பு குணப்படுத்த முடியாத இந்த நோயை மனிதர்களையும் தாக்கும் ஒரு பயங்கர உயிர்கொல்லி நோயாகும். இந்த நோய் எல்லா உயிரினங்களையும் தாக்கும். இந்த நோயானது நாய், பூனை, எலி, ஆடு, மாடு, குதிரை, பன்றி, வௌவால் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் எந்த வயதிலும் தாக்கக்கூடியது. இந்த வகையான நோய்கள் எவ்வாறு பரவும் என்பதையும் பார்ப்போம். இந்த நோய் முக்கியமாக நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மற்ற விலங்குகளை கடிப்பதால் அவற்றிற்கு பரவுகிறது. இந்த நோய்கள் 90% நாய் கடிப்பினால் மட்டுமே பரவுகிறது. நோயின் அறிகுறிகள் பொதுவாக இந்த நோய் பாதித்தவுடன் 30-90 நாட்கள் நோயின் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். நோயுற்ற நாய் மூளைக்கு அருகில், அதாவது முகம், கழுத்து, கை முதலிய இடங்களில் கடித்து 30 நாட்கள் பின்பு அறிகுறிகள் தோன்றும். காலில் கடித்தால் 40 நாட்களுக்கு பின்புதான் அறிகுறி தெரியும். இந்த நோய் மனிதனை தாக்கினால் காய்ச்சல், தலைவலி, கண்ணீர் நீர்வடித்தல் மற்றும் உணவை விழுங்க முடியாமல் அவதிப்படுதல், சதை மற்றும் நரம்புகளில் பாதிப்படைதல் ஆகியவை ஏற்பட்டு இறுதியில் உடல் செயலிழந்து உயிரிழக்க நேரிடும். சார், இப்போ இந்த வெறிநாய் கடிச்சிருச்சுன்னா இப்போ முதலுதவிகள் டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் எந்த மாதிரி சார் பதிலாம் பண்ணணும்? சப்போஸ் ஒரு நாய் கடிச்சிது அப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வெறிநாய் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாய் கடிக்கிற எல்லாமே வெறிநாய் இல்லைங்க. நார்மலாக இருக்கிற நாய் கூட விளையாட்டுக்காக கடிக்கும். அந்த நாய் வந்து உடனே கட்டி போடுது, அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நான் கட்டி போட்டு ஒரு 4-5 நாளைக்கு வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நார்மலாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வெறிநாயாக இருக்காது. வெறிநாய்ங்கிறது ஒரு இடத்துல அமைதியாக இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சாப்பிடாது, தண்ணி குடிக்க முடியாது. அதை வச்சு நம்ம வெறிநாயும் கண்டுபிடிச்சிக்கலாம். அது சப்போஸ் அது வெறிநாய் எந்த நாய் கடித்தாலும் சரிங்க, முதலுதவியாக நீங்கள் உடனே செய்ய வேண்டியது அந்த கடித்த இடத்த நல்லா தண்ணி விட்டு கழுவுங்க. தண்ணிங்கிறது ஒரு 2 நிமிஷம் சும்மா சும்மா ஊற்றி கழுவுறதில்ல, ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி நிறைய ஊற்றி கழுவிடணும். அப்புறம் அந்த இடத்துல சோப்பு போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் டிஞ்சர் வச்சிடணும். இந்த முதலுதவி செஞ்சிட்டாவே நம்மளை நம்ம பாதுகாத்துடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகுங்க.